இன்பமே நல்கும் திருவருட்கருணை நான் உங்கள் பவதாரணி குணசேகரன் கோவை சிறவையாதீனம் கௌமாரவடாலய பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கின்றேன் இன்று நாம் திருக்குறளில் உணவும் மருந்தும் என்பது பற்றி சிந்திப்போம் பாருங்கள் உடலை பாதுகாப்பது உணவாகும் நாம் உண்ணும் உணவே நம் உடலுக்கு மருந்தாகின்றது நம் உடலின் வளர்ச்சி அதை காத்தல் என்ற இரு வகைகளில் உணவு நமக்கு உறுதுணையாகிறது சுவரை வைத்துதான் சித்திரம் எழுத வேண்டும் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பன போன்ற ஆன்றோர் மொழிகள் உடம்பை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை நமக்கு உணர்த்துகின்றன அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதல்லவா இவ்வுலக மானிடர் அனைவருக்கும் அற காட்டிய பொய்யாமொழி புலவர் குரல் வழி உடம்பை பேணி காக்கும் வழிகளை கூறாமல் இருப்பாரா என்ன நாம் உண்ணும் உணவு பல வகைப்படும் என்ன உணவு உட்கொள்கிறோம் அதை எந்த அளவில் உட்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம் உடலின் ஆரோக்கியம் அமைகின்றது அதிகமான உணவு உட்கொண்டால் ஏதோ அதிக அளவு சக்தி கிடைப்பதாக நினைத்தால் அது தவறு அதிகமான உணவின் அதிகப்படியான சக்தியானது அவ் உணவு செறிப்பதற்காகவே செலவாகின்றது எனவே கூடுதல் உணவு கூடுதல் சக்தியை தருவதில்லை என்பதனை உணர வேண்டும் உடலில் உள்ள உறுப்புகளில் சிறியது நாக்கு இன்றேல் சொற்குற்றம் ஏற்பட்டு துன்புற நேரிடும் அதை வந்தபின் திண்டாடுவதை விட நாவை காக்காவிட்டால் உள்ளமும் கெட்டு போகும் உடலும் கெட்டு போகும் உடலுக்கு ஒவ்வாத உணவை நீக்கி மனம் விரும்பிய உணவை தவிர்த்து நோய் தாக்காத உடல் விரும்பும் உணவை உண்டால் ஒருவர் உயிர்க்கு பிணிகளால் உண்டாகாது இதையே வள்ளுவர் மாறுபாடில்லாத உண்டி மறு துண்ணின் ஊறுபாடில்லை என்கிறார் உணவை பாதி வயிறு நிரம்பும் அளவுதான் உண்ண வேண்டும் அடுத்த கால் பகுதி நீரும் மீதமுள்ள கால் பகுதியை காலியாகவும் விட்டுவிட வேண்டும் அப்போதுதான் வயிற்று தசைகள் சுருங்கி விரிந்து விரைவாக வயிற்றில் உள்ள உணவு செரிமானமாவதற்கு உதவும் அற்றால் அளவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றார் நெடுதொய்க்கும் ஆறு என்று குறள் வழிகாட்டுகிறது மூச்சு முட்டு உண்பவனிடம் நோய் நிலையாக நின்றுவிடும் ஆம் பெரும்தீனி தீராப்பினியாகிவிடும் தீயளவின்றி தெரியான் பெரிதும் நின் படும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் உண்ணும் உணவு மனிதனின் குணநலன்களுடன் தொடர்புடையது இயற்கை உணவான தாவரங்களை உண்டு வாழும் பசு ஆடு மாடு முயல் போன்ற விலங்குகள் சாதுவாக திகழ்கின்றன விலங்குகளை வேட்டையாடி உண்ணும் சிங்கம் புலி போன்றவை கொடூர குணம் கொண்டவையாக உள்ளன அதுபோலவே மனிதன் உண்ணும் உணவும் அவன் குணத்தை வெளிப்படுத்துகிறது மனிதன் உணவோடு பலவித நரவணப் பொருட்களையும் சேர்த்து வாய்க்கு ருசியாக உண்டு வயிற்றுக்கு கேடு விளைவித்துக் கொள்கிறான் அதனால் புலனடக்கம் இன்றி பல செயல்கள் செய்து தன் வாழ்வில் துயரத்தை தேடிக்கொள்கிறான் வள்ளுவர் மனித உடலுக்கு புலால் உணவு தேவையற்றது என்பதை புலால் மறுத்தல் என்னும் அதிகாரம் மூலம் விளக்குகிறார் மனித உடலுக்கு தேவையான மாவு புரதம் கொழுப்பு இரும்பு உப்பு போன்ற அனைத்து சத்து பொருட்களும் அறுசுவைகளும் இறைவன் படைத்த தாவரங்களிலே தானியங்களாக வேர்களாக கிழங்குகளாக தண்டுகளாக இலைகளாக பூக்களாக காய்களாக கனிகளாக உதைகளாக கொட்டி கிடக்கின்றன தன்னூன் பெருக்கத்திற்கு தான் பிரிது ஊனுன்னலாகாது என்றும் உண்ணாமை வேண்டும் புலால் என்றும் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று என்றும் வல்லுவம் வழிகாட்டுகிறது கனிகளை தின்று பிணிகளை போக்குவோம் காய்கறிகளை தின்று நோய்களை நீக்குவோம் என்பது இயற்கை மருத்துவத்தின் இனிய மொழியாகும் நமக்கு தேவையற்ற உணவு எது என்பதை நம் உடலே நமக்கு பல்வேறு அறிகுடிகளால் வெளிப்படுத்திவிடும் எல்லா நோய்களுக்கும் மூல காரணமான வாதம் பித்தம் கவம் போன்றவற்றுடன் நம் உணவுக்குத் தொடர்பு உண்டு இதை வள்ளுவர் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்கிறார் இவ்விடம் மூன்று என்பது வாதம் பித்தம் கவம் முதலிய மூன்றை குறிக்கும் அறைக்கும் இயந்திரமாயினும் அளவுக்கு மேல் செயல்பட்டால் அதன் செயல்திறன் குறைந்து விடும் இரும்பாலாகிய ாகியிரமே செயல்படாது நின்றுவிடும் போது இரவும் பகலும் இடைவிடாது இயங்கிக் கொண்டிருக்கும் நம் உடலின் மென்மையான உடல் உறுப்புகள் அதிக உணவினால் எவ்வளவு துன்பம் அடையும் என்பதை அறிய வேண்டும் அதனால் நோய் வராமல் காக்க இழிவறிந்த கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான்கண் நோய் என்ற வள்ளுவரின் வாய்மொழியை உறுதி கொள்ள வேண்டும் நல்ல ஆரோக்கியமான உணவாக இருப்பினும் நேரம் தவறியோ முறையற்ற வகையிலோ உட்கொள்வோமேயானால் அது உடலுக்கு நலத்தையோ சக்தியையோ தருவதில்லை மாறாக கேட்டை தருகிறது எனவே சரியான உணவை சரியான நேரத்தில் சரியான முறையுடன் முன்பதே நோயற்ற வாழ்வு வாழ வழிவகுக்கும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் அதாவது ஒரு மருத்துவன் நோயின் தன்மையை அறிந்து அது வந்த காரணத்தை அறிந்து அதை தீர்க்கும் வழியை அறிந்து அதற்கேற்ற மருந்துகளை கொடுக்க வேண்டும் அக்காலத்தில் சித்தர்கள் காடுகளிலும் மலைகளிலும் கிடைக்கும் தாவரங்களையே பச்சையாகவும் காய வைத்தும் அரைத்தும் கரைத்தும் காய்ச்சியும் புடம் வைத்தும் மருந்தாக கொடுத்தனர் இயற்கை படைப்பின் ஒவ்வொரு மூலிகைக்கும் தாவரத்திற்கும் மருத்துவ குணங்கள் பல உண்டு தகுந்த அளவோடும் ஏற்ற காலத்தோடும் கொடுக்கப்படும் அந்த மருந்தானது பக்க விளைவுகள் எதுவுமின்றி தீராத பிணிகளையும் தீர்த்து மனிதனை திடமாக வாழச் செய்தன தற்காலத்திலோ நோயை தீர்க்க ஒரு மாத்திரை அதனால் ஏற்படும் பக்க விளைவுகளை நீக்க ஒரு மாத்திரை என்று வண்ண வண்ணமாய் மாத்திரைகள் நம் முன்னே வலம் பெறுகின்றன அப்படியும் நோய்கள் குறைகின்றனவா இல்லையே நோய்க்கு மருந்தாக நோயுற்றவனின் ஒத்துழைப்பு நோயின் தன்மையை மருத்துவன் நோய்க்கு ஏற்ற மருந்து எல்லாவற்றுக்கும் மேலாக நோயுற்றவரை இன்முகத்தோடும் அன்போடும் கவனிக்கும் உறவுகள் இவை அனைத்தும் தான் ஒருவரது நோய் விரைவில் குணமடைவதற்கான வழிகள் இதை உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நாற்பூற்றே மருந்து என்ற வல்லுவரின் வாய்மொழியின் மூலம் அறியலாம் நவீனம் என்ற பெயரில் செயற்கை முறையில் ரசாயன கலவைகள் கலந்து புட்டிகளிலும் நெகழி பைகளிலும் மாத கணக்கில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்களை விலை கொடுத்து வாங்கி உண்டு தீராத பிணிகளை தன் உடலில் மனிதன் சேமித்துக் கொள்கிறான் இன்றைய மனிதனிடம் உண்ணும் உணவிற்கு ஏற்ற உடல் உழைப்பு இல்லை சிலர் வாழ்வதற்காக சிறிது உண்கின்றனர் பலர் உண்பதற்காகவே வாழ்கின்றனர் பிணியில்லா வாழ்விற்கு வள்ளுவரின் வழியே சால சிறந்தது உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம் என்ற முன்னோர் மொழிப்படி ஆலயமான உடம்பை தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது நாம் கடமை கண்டதை உண்டு வயிற்றை குப்பை தொட்டியாக்காமல் வள்ளுவர் கூறியது போல் பசித்தவின் புசித்து பகுத்துண்டு போல புலன்களை அடக்கி நமது சொல்லாலும் செயலாலும் மனதாலும் தீங்கு புரியாது நேரிய வழியில் நடந்தால் நோய் என்ற கொடுமையின் நிழல் கூட நம்மை அணுகாது அதனால் வள்ளுவர் வழியில் நின்று நோயற்ற வாழ்வாம் குறைவற்று செல்வத்தை பெற்று கிடைத்திற்கரிய மாரிட பிறவியின் பயனை நாமும் அனுபவித்து பிறரையும் மகிழ்வோடு வாழ வைக்க முயற்சிப்போம் மீண்டும் சந்திப்போம் வள்ளுவத்தை சிந்திப்போம் இன்பமே நல்கும் திருவருட்கருணை